புதுச்சேரியில் முதன்முறையாக யோ பேக்கர்ஸ் நிறுவனம் நடத்தும் ட்ரோன் பயிற்சி வகுப்புகள். கால் 7867897000. நடிகர் சிவாஜி கணேசன் எழுதி வைத்த உயில் தொடர்பாக அவரது மகள்கள் தொடர்ந்த வழக்கின் விசாரணை நாளை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், இந்த வழக்கு குறித்து சொல்லுங்க, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு சொந்தமான சொத்துக்கள் வந்து முறையாக நிர்வகிக்கப்படவில்லை என்றும், வீடுகளுடைய வாடகை பாக்கி வந்து தங்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும் சொல்லி அவருடைய மகள்கள் தாந்தி மற்றும் ராஜ்வி ஆகிய இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு உரிமையல் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். அந்த மனுவில் சொத்துக்களில் தங்களுக்கும் பங்கு இருக்கிறதுனால அதை தங்களுக்கு உரிய பங்கை பிரித்து தர உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் அந்த மனுவில் கோரியிருந்தார்கள். இந்த வழக்கு நீதிபதி கிருஷ்ண ராமசாமி முன்பு இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது சிவாஜி கணேசனுடைய மகள்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வந்து அனைத்து சொத்துக்களையும் சமபங்கு உள்ளதாக சொல்லி ராம்குமார் தங்களிடமும் அதேபோல பிரபுவிடமும் பொது அதிகார பத்திரத்தை எழுதி பெற்றதாக தெரிவித்தார். மேலும் 1999 எழுதப்பட்ட பதிவு செய்யப்படாத நடிகர் சிவாஜி கணேசனுடைய உயில் என்பது 2021 தான் வெளிவந்தது என்றும், அதில் தங்களுக்கு சொத்தில் உரிமையில்லை என்று கூறப்பட்டுள்ளதாகவும், இந்த உயிலை மெய்ப்பித்து சான்று கோரிய வழக்கு நிலுவையில் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். சிவாஜி கணேசன் எழுதியதாக கூறப்படக்கூடிய இந்த உயில் என்பது ஜோடிக்கப்பட்டது என்றும், இந்த உயில் சட்டப்படி மெய்ப்பித்து சான்றிதழ் பெற்றால்தான் அது செல்லத்தக்கது என்றும், இல்லாவிட்டால் அது செல்லத்தக்கது அல்ல என்றும் சாந்தி மற்றும் ராஜி தரப்பில் வாதிடப்பட்டது. பாகப்பிரிவினை கேட்டு 2021 நோட்டீஸ் அனுப்பிய பிறகு அதற்கு அளித்த பதிலில் தான் 1999 சிவாஜி கணேசன் வந்து உயில் எழுதியிருக்கிறது முதல் முறையாக தெரிய வந்ததாகவும் அந்த ராஜ்வி தரப்புல வந்து ஆஜரான வழக்கறிஞர் வந்து தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் சாந்தி தியேட்டரில் இருக்கக்கூடிய பங்குகள் வந்து முறைகேடாக ராம்குமார் மற்றும் பிரபுவனுடைய மகன்களுக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த வழக்கில் சிவாஜி கணேசனுடைய மகள்கள் சாந்தி மற்றும் ராஜ்வி தரப்பு வாதங்கள் முடிவடையாததனால இந்த விசாரணையானது நாளைக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். பயிற்சி வகுப்புகள் மேலும் விவரங்களுக்கு www.youcanfly.in என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.